வணக்கம். நான் சித்தூரிலிருந்து முருகேசன். இப்போ எல்லாரும் வந்து தகுதியை வளர்த்துக்கிட்டு அப்புறம் திறமையை காட்டுவாங்க, அது என்னமோ தெரியல. நம்ம ஜாதகத்தில் வந்து குரு உச்சங்கிறதுனாலயா அது என்ன நமக்கு தெரியாது. இந்த பேலியோ டயட்டு, இந்த பேலியோ டயட் பற்றி எனக்கும் தெரியாது. செந்தழல் ரவி அவர் தான் வந்து காண்டாக்ட் பண்ணார். இந்த மாதிரி வந்து நியாண்டர் செல்வனுடைய இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த கண்டென்ட் தமிழில் இருக்கு, தெலுங்கில் செய்து கொடுப்பீங்களா? சரி, செய்வோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து விதி இல்லாத குறைக்கு செய்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இலவசமாக சொல்லணும், அப்போ தான் வந்து உண்மையை சொல்ல முடியும். சரி, அது ஒரு பக்கம். அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு காசு கூட கொடுத்தாங்க. நான் வந்து என்னுடைய லேபில் நான் தான் மொத எலி. நான் எல்லாம் கூட்டு கழிச்சு பார்த்துக்கிட்டே வரேன். அதாவது ஒரு அந்த 1991 வரைக்கும் விட்டுருவோம். ஏன்னா நாம் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தின் மூன்றாவது வாரிசு. நமக்கெல்லாம் சோறு போடுறதே கஷ்டம். இதில் வந்து நான் டயட்டில் இருக்கேன், வெங்காயத்தில் இருக்கேன்னா நிம்சி ஆயிரும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து அப்போல்லாம் வந்து காய்கறியை விட சிக்கன் வந்து ஃப்ரீ சீப்பாக இருக்கும். அது ஒரு காரணம். அதே போல் அன்டைம் வந்து பீரோவில் காசு வச்சு செலவழிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நாம் வந்து ஷிர்டி சாய்பாபா ரேஞ்சு நேத்திக்கு ஒரு 10,000 ரூபா வந்திருக்கோம். அதில் ஏதாச்சும் 50-100 கொஞ்சாதி ஏமாற்றி வாங்கி வச்சுருந்தா உண்டு. மற்றபடி நம்ம பொறுத்த வரைக்கும் 10 பைசா இருக்காது, அப்படி பைசல் பண்ணிடுவோம். அது ஒரு பக்கம். அந்த உணவு வேட்டை அப்போ வந்து அன்டைமில் வரும் காசு, 1:30 மணிக்கு, 1:45, 2:30, 3:00. அந்த நேரத்தில் போய் குழம்பு வச்சு ரசத்தை வச்சு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால் வந்து படக்குன்னு பிரியாணி பண்ணிடுவாங்க. அப்பெல்லாம் நான் வந்து கொடி மாதிரி தான் இருந்தேன். ஸ்டாமினாலாம் பக்காவாக இருக்கும். இப்போ வந்து இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற ஜனங்க வந்து இந்த ஆள் வந்து சும்மா உக்காந்துக்கிட்டு முக்கை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், முதல் ஜோதிடரை 1989 ஏப்ரலில் சந்திக்கிறேன். 1990 மார்ச்சில் ஆஃபீஸ் திறந்தாச்சு. அந்த ஆஃபீஸ் திறந்தது அது ஒரு கதை. அதாவது அந்த பில்டிங் அதை வந்து நண்பர் ஒருவர் வாடகைக்கு எடுத்து தான் இப்போ இந்த நீட்டு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, சைனிக் ஸ்கூலு, ஏபிஆர்ஜேசி, அது இதுன்னு. அதுக்கு வந்து ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறாப்புல. அதுக்கு பேனரெல்லாம் வாங்கி எழுதி வச்சிட்டார். அதை கட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல. 1990 நாம் பிறந்தது 67. சும்மா அவர் வந்து கூட நின்னா போதும், எது கரண்ட் ஒயரு எது டெலிஃபோன் ஒயருன்னு அவர் பார்த்து சொல்லணும், அவ்வளோதான். ஏன்னா நாம் வந்து ஃபீல்டில் இறங்கி ஆச்சுன்னு வைங்க, அவ்வளோ வேலை செய்யாது. இந்த வில்லுலேருந்து விட்ட அம்பு மாதிரி போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். இந்த அவுட்ஸ்கட்ஸ்லேருந்து படபடன்னு கட்டிக்கிட்டே வரும். அவர் வந்து சந்தோஷப்பட்டு போய்
யோ நான் உனக்கு ஏதாச்சும் பண்ணணும் யாங்கிறேன், நான் வேணாம் போயாங்கிறேன். கடைசியில் அவர் வந்து, சரியா இது வந்து ஒரு 3 மாதம் நீ வந்து என்னுடைய டியூட்டோரியலை யூஸ் பண்ணிக்க, நீ ஆஃபீஸ் வச்சுக்கோ ஜோசியம் சொல்லிக்கு வந்துட்டேன். அப்படி வந்ததுனாலே நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த நான்வெஜ் எடுத்துக்கிட்டு இருந்த வரைக்கும் ஸ்டாமினா நல்லா இருந்தது, வெயிட் வந்து கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கப்புறம் அதாவது நாம் கஷ்ட காலத்தில் இருந்தோம் பாருங்க, அப்பெல்லாம் வந்து இதே ரேஞ்ச் தான். என்ன வீட்டில் வந்து வீட்டம்மா வந்து நாயக்கரம்மா, அவங்களுடைய உணவு பழக்கம் வேறு. நமக்கு வந்து லக்னத்திலே குரு உச்சம், பிறந்தது எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒய்யால் அந்த பிராமண புத்திலாம் இருக்கும் நமக்கு கூட, நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது, அதாவது காசு குறவாக இருந்தால் வீட்டம்மா தான் மெயின்டைன் பண்ணணும். இதே வந்து காசு வருதுன்னு வைங்க, அப்போ நாம் இறங்கிடுவோம் போதாவில், இறங்கிட்டு அத்தை வாங்க இத்தை வாங்க வாங்கி போட்டு கலக்கிறது. எப்போ வந்து நாம் இந்த ரெகுலர் லைஃபுக்கு வந்தோமோ, நான் சொல்கிறது 2009, இந்த 9 வருஷமாக இதை இல்லாத பொல்லாத சிங்கநாதம் இதெல்லாம் வந்துடுது இல்லை. அப்படி வரும்போது நாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேலைலாம் பண்ணுறது என்னது, இல்லை நான்வெஜ்ஜெல்லாம் வச்சா பொய்யால 48 கிலோ இருந்த மனுஷன், அதாவது வந்து 1982 2009 வரைக்கும் ஒரே வெயிட்டு, மாறவே மாறாது, 1/2 கிலோ அப்படி இப்படி கூட மாறாது. அப்படி இருந்த பார்ட்டி 10 கிலோ ஏறி 58 கிலோ. இதில் எப்போ பாரு இந்த கேலண்டரை மாட்டணும், யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும், இந்த பெஞ்சு ஆடுது, யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது உழைப்பதற்கு தயக்கம் இல்லை, அந்த கூடுதல் எடைங்கிறது நம்ம வே ஆஃப் திங்கிங்கை வந்து மாற்றிடுது, அதான் பிரச்சனை. சரி மொய்யால் இதெல்லாம் வேலை கேட்காது அப்படின்னு அந்த சமயம் பார்த்து பாருங்க. இது என்ன, நான் தான் சொல்கிறது, என் வண்டி அவன் பெட்ரோல் தீர்ந்து போய் வண்டியை நின்றுடும், எப்போ அங்கே எவனாச்சும் என்னை போட காத்திருப்பான், அப்போ நின்று போயிடும், இல்லை பெட்ரோல் பங்கு கிட்ட நின்றுடும், பையில் காசு இருக்கான். அது அப்படி சற்றியான நேரத்தில் அந்த கண்டென்ட் எனக்கு வர, அது வந்து நான் காசு கொடுத்து புஸ்தகம் வாங்கியிருந்தால் கூட அந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்க முடியாது, டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் இல்லையா. இப்போ தமிழ்லேருந்து தெலுங்குக்கு வரும்போது அதில் அந்த தமிழ் வாசனை இருக்கும், அதை வந்து மறுபடியும் தெலுங்கைஸ் பண்ணணும். அப்படி ஒரு 7-8 முறை படித்ததில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டார்ட் பண்ண செம்ம ரிசல்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து அடக்கி வாசிக்கிறது, ஏன்னா கத்த வித்தியெல்லாம் இறக்கிட்டோம்னு வைங்க, நாளைக்கு டிவியில் கூப்பிடுவான், சினிமாவில் கூப்பிடுவான், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கணும்ல. இப்போ நம்ம நாகேஷுடைய மகன் ஆனந்த் பாபு ஒரே படத்தில் ஆடி தீர்த்துட்டார், ஆகிப்போச்சு கதை, அப்படி ஆயிடக்கூடாது, ஏன்னா 50 வயசு இல்லை. அதனால் அடக்கி வாசிக்கிறோம். இது ஒரு பக்கம், நான் இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் எதுக்கு, இந்த வீடியோ பிளாகிங்கில் இந்த பேக்ட்ராப்பெல்லாம் வந்து மாற்றி தூள் பண்ணணும் அப்படின்னு முயற்சிகள், ஒரு நண்பர் சாஃப்ட்வேர் கொடுத்தார், நமக்கு ஏதோ
என்ன அது என்ன சொல்கிறது, குருட்டு நாய்க்கு ஏதோ கிடைச்ச மாதிரி ஏதோ சில டெக்னிக்ஸ் ஏதோ அப்படி காலத்தை ஓட்டிக்கிட்டு வந்தான். இந்த பேக் ட்ராப்பை மாற்றணும், மாற்றினோம்னா அதுக்கு வந்து க்ரீன் மேட் இருக்கணும், அது வந்து லைட்டிங்கெல்லாம் வந்து அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம், அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். சரி நாமளும் செய்து பார்ப்போமே அப்படின்னு தான் இறங்கினது. நீங்கள் கடந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இந்த பச்சை நிறம், பச்சை நிற பின்னணி இருந்திருக்கும். சரி அது இப்போ தான் வந்து வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்கே யூடியூப்பில் கற்றுக் கொடுத்துட்றானுங்களாமே, இந்த லைட்டிங்காக கற்றுக்க முடியாதுன்னு அப்படி தடவுனேன். தடவுனா ஏதோ கிடைச்சிது, தூக்கி செட் பண்ணேன். செட் பண்ணா அங்கே வந்து என்னடா ஃபிட்டிங்கன்னா, நமக்கு முகம் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி தக 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 தகன்னு இருக்கணும். அந்த க்ரீன் மேட் க்ரீன் பேக்ட்ராப்பில் லைட்டிங் கொஞ்சம் அதிகமானால் போதும், பேக்ரவுண்ட் கட்டாக என்னங்கடா இது. சரி எப்படியோ எப்படியோ கரெக்டு லைட்டிங் வச்சு பேக்ரவுண்ட் கட் ஆகிறாப்புல இருந்தால் முகம் அழுது வடியும் கொஞ்சாதி சேத்தவ மாதிரி. சரி முகம் தகதகான்னு இருக்கிறாப்புல லைட்டிங் பண்ணால் பேக்ரவுண்ட் கட் ஆகாது. சரி அப்போ தான் எனக்கு வந்து ஐடியா வந்தது, நம்ம தாத்தா இருக்காருல்ல பெரியார், பிளாக் பேக்ரவுண்டை போடுவோம், ஃப்ரண்ட் லைட்டிங் பேக் லைட்டிங் கொடுப்போம், இதுனா மணிரத்னம் வீட்டு சொத்தா பார்த்துருவோம் அப்படின்னு தான் இறங்கினது. அதுக்கு தான் அவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக்கு. வயசாயிருச்சு வயசாயிருச்சு வயசாயிருச்சு. நன்றி வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.